மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட தலைவி திரைப்படத்தில் நடித்த கங்கனா ரணாவத் தற்போது நிஜத்திலும் அரசியல்வாதியாகியிருக்கிறார். பாஜக வாய்ப்பளித்தால் தேர்தலில் போட்டியிடுவேன் என 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே பகிரங்கமாக அறிவித்திருந்த கங்கனா ரணாவத் தற்போது மக்களவைத் தேர்தலில் களமிறங்குவது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவே கருதப்படுகிறது. கங்கனா ரணாவத்தின் சொந்த ஊரான ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கங்கனா ரணாவத் அரசியல் வயப்படுவதும் அரசியல் ரீதியாக பேசப்படுவதும் தற்போது திடீரென நிகழ்வது அல்ல. பிரதமர் மோடியின் தீவிர ஆதரவாளரான கங்கனா ரணாவத் பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கும் ஆதரவாக பேசுவது மட்டுமன்றி அதற்காக தெரிவிக்கும் கருத்துக்கள் சர்ச்சையாவது வாடிக்கையாகவே இருந்து வந்தது. விவசாயிகள் போராட்டத்திற்கு எதிர்ப்பு, ராமர் கோயில் சனாதனத்திற்கு ஆதரவு, ஹமாஸ் குறித்த கருத்து, இந்தியாவுக்கு பாரத் என பெயர் மாற்ற ஆதரவு, இந்தியாவின் தேசிய மொழி சமஸ்கிருதம் என்றது, இந்தியாவின் சுதந்திரம் பற்றிய கருத்து என கங்கனா ரணாவத் உதிர்த்து பெரும் சர்ச்சையாக வெடித்த வார்த்தைகள் வரிசை கட்டி நிற்கின்றன. பல ஆண்டுகளாகவே கங்கனா ரணாவத்தும் கனல் தெரிக்கும் சர்ச்சைகளும் பிரிக்க முடியாததாகவே இருந்து வருகிறது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பெரும் போராட்டம் நடத்திய விவசாயிகளை பயங்கரவாதிகள் என்றதும், விவசாயிகளின் போராட்டத்தில் பெருமளவில் பங்கேற்ற சீக்கியர்களை காலிஸ்தான் இயக்கத்தினர் என கங்கனா ரணாவத் கூறியதும் கடும் சர்ச்சையானது. இதனால் அவரது ட்விட்டர் கணக்கும் முடக்கப்பட்டது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் தொடங்கிய நேரத்தில் அது குறித்து கருத்து தெரிவித்த கங்கனா, ஹமாஸ் என்பது நவீன கால ராவணன் என கூறியது சர்ச்சையானது. இந்தியாவின் பெயரை பாரத் என மாற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்ட நேரத்தில், நாம் இந்தியர்கள் அல்ல பாரதியர்கள் என கங்கனா பதிவிட்டார். மேலும் இந்தியா என்ற பெயரை நேசிக்க அதில் என்ன இருக்கிறது என கேள்வி எழுப்பிய அவர், இந்தியன் என்றால் பழைய ஆங்கில அகராதியில் அடிமை என்ற அர்த்தம் இருந்ததாக கூறியிருந்தார். மற்றொரு நிகழ்வில், 1947 இந்தியா பெற்றது சுதந்திரம் அல்ல பிச்சை என கூறிய கங்கனா, 2014 அடைந்ததுதான் உண்மையான சுதந்திரம் என்று தெரிவித்தார். இதனுடன் மகாத்மா காந்தியை சிறுமைப்படுத்தும் வகையிலான கருத்துக்களை தெரிவித்ததும் கடும் சர்ச்சையானது. ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவின் போது நாட்டின் சின்னமாகவும் சனாதனத்தின் அடையாளமாகவும் ராமர் கோயில் இருக்கும் என கங்கனா குறிப்பிட்டார். தான் இருக்கும் சினிமா துறையினரையும் விட்டு வைக்காத கங்கனா பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவ்வப்போது பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைகளில் சுற்றி சுடன்ற கங்கனா ரணாவத் அரசியலில் அடியெடுத்து வைத்திருப்பதால் தேர்தலில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பது திண்ணம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அழகுவேல் பாண்டியன்.